விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். வெல்கம் பேக் டு சூர்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்மஸ் பேனர் கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதான் இந்த பேனர் தான் எடிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் என் ரிசோர்ஸஸ் எப்படி எடுக்கிறேன்னு யாருக்குனே என் குரூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தார், தனி லைனில் கேட்டிருந்தாரு. நான் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரோமில் தான் எடுக்கிறேன். நெட் எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மேரி கிறிஸ்மஸ் இதை நான் எடுத்திருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் பிஎன்ஜின்னு நடிச்சிருக்கேன். எனக்கு கிடைச்சது இதில் நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி தான் எல்லா ரிசோர்ஸஸையும் எடுக்கணும். நீங்கள் தேவையானதுக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஸ்னோ பேக்ரவுண்டு நடிச்சிருந்தேன், அதை நான் பேசிகிட்டு இருந்ததில் வந்தேன். சாண்டா கிளாஸ் அவர் எடுத்திருக்கேன், தெளிவாக பேசணும்னா அவங்களுக்கு எல்லாம் புரியணும். டெக்கரேஷன் அதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பிஎன்ஜின்னு நடித்தாலே நிறைய டெக்கரேஷன் பொருள் வருது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாகவே ஒரு பேனர் எடிட்டிங், அதாவது ஈஸியாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி எடிட் பண்ணுவதுக்காண்டி இதை வச்சுருக்கேன். இன்றைக்கி சாம்பிள் வச்சு எடிட் பண்ணுறதில் நம்மளே சுயமாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். 10:15 ரெசல்யூஷன், 300 RGB மோட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த சைஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்னோ பேக்ரவுண்ட் வச்சு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ண போகிறோம், வேறு பேக்ரவுண்ட் உள்ள சேர்த்து போகிறதே இல்லை. ஆனாலும் நல்லாயிருக்கும். எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போ தான் நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம அதில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதை ஹால்னு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நினைக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா கேசிங் கலர் கொடுத்துக்கலாம், 1.8 கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு காமிக்கிறேன், 1.8 தான் கொடுத்துருக்கேன். ப்ரூஃப் காமிக்கிறேன், நான் வேறு அதிகமாகவும் கொடுக்கல, குறையாமல் கொடுக்கல, 1.8 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரூஃப் காமிக்கிறோம், எப்படி பண்ணுறேன்னு காமிக்க தான் வீடியோ போடுறேன், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ் எல்லா இமேஜுமே எடுத்துக்கலாம், தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எப்படி டிசைனிங் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பண்ணி வச்ச பிஎன்ஜியும் இருக்குது. நான் முதல் வந்து எப்போவுமே பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் நல்லா பண்ணி பார்த்து அதே மாதிரி எடிட்டிங் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். என்னைக்குமே அப்படி தான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டமாக யூடியூப் பர்ஸ்னாலே ஈஸி பணம் வருது அப்படிலாம் நினைக்காதீங்க, ஈஸிலாம் கிடையாது. ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண கொஞ்சம் டைமு, எப்படினாலும் ஒரு 6 hours ஆகும். எப்படினாலும் எனக்கு எடிட்டிங் பண்ணி முடிக்கையே ஒரு வீடியோவுக்கு, அதான் 10,000 வீடியோஸ் வர முடியாது. இனிமே கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன ஒர்க் ப்ராப்ளம் தான், இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் இனிமேல் டெய்லி போட ட்ரை பண்ணேன். டே கிறிஸ்மஸ்க்கு நீ எத்தனை நாள்டா இருக்குது, ரொம்ப நாள் இருக்கேன், நீ ஏன் இப்போவுமே பேனர் எடிட்டிங் இந்த வீடியோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போவுமே பார்த்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு எடிட்டிங் பண்ண தெரியாமல் இருக்கும். இப்போ தான் ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிஎன்ஜிஸும் இந்த எடிட்டிங்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவும். ஈஸியாக இப்படி சிம்பிளாக எடிட் பண்ணலாமா, இப்படிலாம் ரிசோர்ஸஸ் எடுக்கலாமா, அதாவது இப்படிலாம் எடிட்டிங் இமேஜஸ்லாம் எடுக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு புரியும். நான் வந்து இந்த டிசைனை அங்கோடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் சொல்ல மாட்டேன். நான் பேசணுமா விளக்கமாக எல்லாத்தையும் சொன்னால் தான் எல்லாருக்கும் ஓகே. நம்ம இந்த மேரி கிறிஸ்மஸ் இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ட்ராப் ஷேடோ தான் கொஞ்சம் சைஸ் ஒத்துல இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மற்ற ஒன்றத்தையும் கொடுக்கணும்னா நம்ம சைஸ் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நல்லா வருது. நீங்கள் அந்த லேயர் ஸ்டைல்ஸ் அதில் நல்லா கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோட்டோ அப்படியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள், நிறைய இருக்குது. 100 பக்கத்தில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக 100 ஆஃப் வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக போகலான்ட்ருக்கேன், பார்க்கலாம். அதுக்குள்ளே 1K வருதான்ட்டு, அதான் நம்ம இன்னும் நிறைய போடலாம். நெக்ஸ்ட் வந்து தீபாவளி அந்த பேனர் ரெடி பண்ணி வின் தான் போடலான்ட்டுருக்கேன். சாரி, ப்ரோ கட் ஆகுது பார்த்தீங்களா, போடலான் இருக்கேன், கண்டிப்பாக போடுவேன்.
கீப் சப்போர்ட் மீ. டே சீக்கிரம் சீக்கிரமே எல்லா வீடியோவும் போடாடா, எங்களுக்கெல்லாம் போர் அடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், சீக்கிரமே போடலாம். ஏன்னா இப்போவுமே போட்டால் உங்களுக்கு நல்லா கற்றுக்கிடுவீங்க. அந்த தீபாவளி டைம் அதாவது ஒரு 10 நாள் இருக்குன்ற ஒரு எடிட்டிங் பண்ணி நீங்கள் சும்மா ஸ்டைலாக கெத்தா அன்னைய ஸ்டேட்டஸ் தீபாவளி ஸ்டேட்டஸ் வச்சிடலாம், மை எடிட்டிங் அப்படின்னு கெத்தா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். போஸ்டர் கிரியேட் பண்ணணும் போடலாம், நிறைய போடலாம். ஓகே, தப்பாக காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அதில் எடிட்டிங் போய்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எடிட்டிங் போகிறதுக்கும் நான் வெஸ்டர்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். சரி, ஒழுங்காக பேசிக்கலாம். எடிட்டிங் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலை. நான் சொல்லித்தருக்கு உங்களுக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் எனக்கு தெரியலை, எப்படின்னு தெரில. யாருமே சொன்னது நீங்கள் சொல்கிறது புரியுதுன்றும் யாரும் கிடையாது, புரியணும்னு யாரும் சொன்னது கிடையாது. ஒருவேளை புரிஞ்சுனக்கில் என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நீங்கள் எதுலனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு புரியுதா புரியலையா அதில் லைட்டாக சொல்லிடுங்க, எனக்கு அது ஒரு குழப்பமாகவே இருக்குது ரொம்ப நாளாகவே. செயின் லிங்க் போட்டுக்கலாம், செயின் லிங்க் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, சென்ட்ரா வராதோ, ஓகே கொடுத்து பார்க்கலாம். அவங்க வேறு வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸை வரிசையாக்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்கேன், வர முடியாது. ஓகே, செக் பண்ணியாச்சு, வரல. செயின் லிங்க் எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்போம்போல் வச்சுக்கலாம். சிம்பிளான எடிட்டிங் தான் அது, வந்து ரொம்ப ஹையான எடிட்டிங் கிடையாது, ரொம்ப லோவான எடிட்டிங். ஐயோ தப்பாச்சு, ஓகே ஒழுங்காக பண்ணிக்கலாம். இது அந்த இதில் வச்சு லைட்டாக இதாகுது, செக் பண்ணிட்டு இருந்தேன் ரெக்கார்ட் அப்படி ஆயிடுச்சு, அது கட் பண்ண மாட்டேன். சரி ஓகே, இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு ஓகே ரைட், ஏன்னா சின்னதாக தான் பாக்ஸ் பண்ண, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு லேயர் போட்டுருந்தேன், ஏன் இப்போ உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்கும். கலர் பண்ண பிறகு பாருங்கள், பேக்ரவுண்டை கலர் பண்ண பிறகு மோர் மாட்டிக்கிட்டேன், கலருங்க மோர் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக ரொம்ப க்ரீன் க்ரீன் கொடுத்துச்சு, அது என்ன க்ரீன் தெரில எனக்கு, சாரி எல்லோ கொடுத்துக்கிட்டேன். எல்லோ கொடுத்த பிறகு செம்மையாக இருக்கும் பார்க்க, எனக்கு இப்போவுமே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக கலர் பண்ணி முடிக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிங்க் எடுத்துக்கலாம், பிங்க் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிடுறேன், ரொம்ப செம்மையாக இருக்கும் பார்க்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேனர் மாதிரி தெரியாமல் ஒரு போஸ்டர் மாதிரி தெரியுது, அந்தளவு ஒரு எப்படி சொல்கிறது, அந்தளவு ஒரு இதாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் வேறு லெவலில் இருக்குன்னா நான் எனக்கு பார்க்க தோணுது. ஏன்னா என் எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டிங், இது ஒரு எடிட்டிங் தான், இது ஒரு இது அதில் ஒரு எடிட்டிங் இது ஒன்று ரொம்ப ஃப்ளோ கட் ஆகுது, சாரி வாய் உலருதுன்னு கூட சொல்லலாம். ஓகே பார்த்துக்கலாம், ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எடிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, எடிட்டிங் கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் உங்கள் சூர்யா.